கடையா? இந்த கடையை வச்சு வியாபாரம் தர்மம் என்ன ஆக போதோ. ஹலோ பிரதர், ஒரு கட்டு பூமார்க்கு பீடி கிடைக்குமா? பூமார்க்கு பீடி ஒரு கட்டு. போக மாட்டியா? என்னென்ன பீடி கட்டா போச்சுறீங்க? போயிரு, அது உனக்கு ரொம்ப நல்லது. அண்ணே ஒரு பீடியாச்சும் கொடுங்கண்ணே. காசு இருக்கா? இல்ல இல்ல, இருந்தா ஓண்டியா கேப்பேன் நானு. அப்புறம் ஏண்டா? ஏன் போடா, போய் துவங்கலேண்டா. அண்ணே அந்த எச்சு பிடியாச்சும் கொடுங்கண்ணே. போறியா? நெத்தில புட்டு வச்சுடவா? அண்ணே போயிடா, போயிடுறேன், போயிடுறா, போற. நிக்கிற, நின்னுட்டு போக முடியா? யாயா அண்ணே, அண்ணே போயிடா. ஏன கத்துறீங்க? பயமா இருக்குல்ல? ஒரு குச்சும் டை ரெண்டு குறிய ரெட்டி கொடுங்க. டேய் யாருக்கு? எனக்கு தான். வாய்யா. இன்னுமா இதுகளை திங்கிற? ஆமாண்ணே, சின்ன வயசுல இருந்து பழகி போச்சுண்ணே. நான் யாரு தெரியுதா? தெரியுதுண்ணே, நீங்க ஒரு பக்கம் சட்டையை கழட்டி நடக்கும்போதே பெரிய ரவுடியா இருப்பீங்க போல இருக்கு. அப்படித்தான் தெரிஞ்சுக்கணும். பையில சில்லற காசு எவ்வளவு வச்சிருக்க? இறகு ஊருக்கு போற அளவுக்கு வச்சிருக்கேன். இருக்கா? ஒரு சிசர் பாக்கெட் ஒண்ணு வாங்க. மினி சிசரானே? தேவையில்லாமல் வேலு மேல தெருக்கு தெரு சேட்டையை காட்டிட்டு நம்ம தெருவுக்கு வந்திருக்கான். போன போதுல விட்டுட்டு இருந்தான், இப்ப நம்ம சேட்டையை நாம காட்டுவோம். ஓகேடா. டேய் நீங்க ரெண்டு அந்த பக்கம் போங்க, நீங்க பின்னாடி போங்க. டேய் நீங்க போ. டேய் யாராவன்? டேய் 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 யாரா? டேய் யாரா? குடும்பக்காரா போயிரும். அம்மா அம்மா, இந்த அஞ்சாவது வாரம் அரைச்சு போகும்டா. பேசிட்டு வாயில அறிவிங்களா? இருக்கேன் விளக்கி வாங்கறீங்க, நல்லது இல்ல. எல்லாம் மீறி போறீங்களா? ஒவ்வொரு தோலுக்கும் ஒரு தலை உருளும். ஆஹா, எரியறாங்க. ஆனா எங்க இருந்து எரியறாங்க தெரியலையே. டேய் வேணாம்டா, வலிக்குதுடா. டேய் வலிக்குதுங்கறல. டேய் சாமி, நிப்பாட்டுறீங்க என்ன ராஸ்கல். சின்ன பிள்ளை தரமா உள்ள இருக்கு. டேய் மறுபடியும் ஆரம்பிச்சா? டேய் ரெஸ்ட் குடுக்கடா. டேய் குறானா, இதுக்கு மேல தாங்க முடியாது. குருநாதா, டேய் என் தலைவன் சிங்க வந்துட்டாடா. இவனை மட்டும் கார்கிலுக்கு ஒண்டி அனுப்புனா போகும்டா. பனிமலை எரிமலையா மாறும்டா. இவன் நடையப்பார், உடையப்பார், தலையப்பார். டேய் தலைவா, இங்க பாருங்க, ஒரே சைஸா புடிச்சு வந்திருக்காங்க தலைவா. ஏதோ ஒரு ஊர்ல லாரியில லோடு ஏற்றிட்டு வந்து எறிகிறாங்க தலைவா. என் வேலை எப்படி எரிஞ்சாங்க தெரியுமா? இங்க வாங்க அண்ணனை கேளுங்க. அண்ணன் எப்படி எரிஞ்சாங்க சொல்லுங்க. நீ அறிவாய் சாப்பிடற மரியாதையா கூட்டி போயிரு. குருநாதா, ஏரியா காரங்களை காட்டி கொடுக்க மாட்டேங்கிறான். டேய் என் தலைவன் கையாலே உனக்கு சாப்பிடுறா. டேய் நீங்க சரியா சம்பளையா இருந்தா இப்ப எரிக்கடா. டேய் இப்ப எரி, இப்ப எரிக்கடி. டேய் நிறுத்து. எவனும் தான் எரியலையே, சும்மா எரி எரினு கத்திக்கிட்டு இருக்க. எரிஞ்சுட்டாங்கன்னு வச்சுக்கங்க, என்ன பண்றது? எங்க பாடுறா? பாடுறா, கையில அருவாளை பாடுறா, அருவாளை பாடுறா. டேய் அவன் உயரத்து கொண்டாந்து கேட்டாவா? வா இப்போ. டேய் குருநாதன் இருந்த பேரு சும்மா இருறா. பொறுமை. டேய் ஒருத்தனுக்கு பிறந்திருந்தா இப்ப எரி. குருநாதா, என்ன பாதி முஞ்சிய காணா? குருநாதா, என்ன குருநாதா, உங்களுக்கு புது ஐட்டம் அறிஞ்சிருக்காங்க? எங்க திரும்புங்க. கர்ம கர்ம, என்ன இப்படி நாருது? குருநாதா, மாட்டு ஐட்டத்தையும் மனுஷ ஐட்டத்தையும் மிக்ஸ் பண்ணி எரிஞ்சிட்டாங்களே. ஊர் உலகமே பயந்துகிட்டு இருந்த என்ன கொண்டாந்து ஒரு சின்ன சந்துக்குள்ள நிறுத்தி பயந்துகிட்டு இருந்தவங்க எல்லாம் எரி எரின்னு எரிய வச்சது இல்லாம நாத்தடிக்குது. நான் சொல்றேன், எரிஞ்சவங்களை மறந்துட்டேன்டா. உன்னை மறக்கவும் மாட்டேன், உயிரோட விடவும் மாட்டேன்டா.